நல்லா இருக்கியா? நான் தான் கேப்டனே. உங்களும் ஃப்ரெண்டா? நான் நல்லா விளையாடுறேன். என்னமா கிரிக்கெட்டு, கமர் கட்டு, சீட்டு கட்டு, மார்க்கெட்டு, பல்லு கட்டு, நான் பாக்காத கட்டா. பந்த ஓடி புடிச்சிருக்கேன், உட்கார்ந்து புடிச்சிருக்கேன், தம்பி புடிச்சிருக்கேன். This is correct. மாப்பி, அதெல்லாம் once upon a time. சேது, நீங்க எல்லாம் பெருசா ஆடிட்டீங்க. 1962ல பொய்ய வழங்க ஆரம்பிச்சாமா? கேளுங்க, கெலடி தலைமையில இந்தோ சைனாஸ் கபடி போட்டு நடந்தது. அப்ப நான் பாடி போனா ஒரு பையன் கிட்ட வரமாட்டாங்களே? யாரா வருவாங்க? வருஷ கணக்கிலயும் மாச கணக்கிலயும் குளிக்காம பல்லு விளக்காம நாத்தம் புடிச்சு வாய வச்சிட்டு இருந்தா. தம்பி, நீ எல்லாம் பாகிஸ்தான் பாடல போய் நின்னு கொட்டாய் விட்டா போதும். அணுகுண்டே தேவையில்ல, அத்தனை பேர் சேர்த்து போய் வேண்டாம். ஐயா மாப்பி, அடுத்த வாரம் வாடிப்பட்டியில ரேக்லா ரேஸ், அதுல மட்டும் ஜெயிச்சவனு வைய செருப்பு. செருப்பா கொடுப்பாங்க? இம்மா பெருசு வெள்ளி குத்து வளர்க்கலாம் செருப்பு. ஆமா மாமி, என் கண்ணனோட செருப்பு இப்படி ஓடி போயிடலாமா? அடைச்ச என்ன மாப்பி, எலிமெண்டரி ஸ்கூல் பையன் மாதிரி பயப்படுறேன். ஊரே பயப்படுது உள்ள வந்து நடக்கிற கதையே வேற. ஊர் சுத்தி நாய்களா? எங்கடா போயிட்டு வரீங்க அண்ண? அது வந்து இந்த ஆண்டிப்பட்டியில ஒரு அண்டா அண்ணன், அந்த அண்டா அண்டா இதான அந்த அண்டா.
மாமா, தங்கச்சி தண்ணி அடிக்கணும்னுங்க, இது தண்ணி பிடிக்கணும் அண்டா கேட்டுச்சுங்க. அதாங்க ஆண்டி பட்டிக்கு போய் மூணு பேர் அண்டா தூக்கிட்டு வந்தோம். என்ன, நான் எப்ப உங்ககிட்ட அண்டா கேட்டேன்? என்னம்மா தங்கச்சிமா, குடுத்த சீதரத்துல அண்டா ஒண்ணுதான் குறையுதுன்னு மாமா அடிக்கிறாருன்னு ராத்திரி தானம்மா சொன்னேன். அதுக்குள்ள மறந்துட்டியே தங்கச்சி. இப்படி வந்து நின்னு இவர் மூஞ்சி பார்த்து பேசுங்க. ஏன் மூஞ்சி பார்த்து பேசணும்? கால் சைடு இருக்கும் போது செய்யறதை செஞ்சு போட்டு பொய்யான சொல்றேன். ஆண்டி பட்டிக்கு கபடி போட்டிக்கு போனீங்களா இல்லையா? போனது வாசம் தானுங்க மாமா. ரெண்டு கபடி விட்டங்க, குப்புற உளுந்து வாயில மண்ணு போயிடுச்சுங்க, அதை தட்டி விட்டுங்க. ஆனாங்க மாமா, உங்களுக்கு தூரத்து பார்வீங்கோ, கண்ணு சின்னதா இருந்தாலுங்க பவர் ஃபுல்லுங்க. கால தூக்காதீங்க. ஏண்டா பயமா இருக்கு? இல்லைங்க மாமா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. எதிரா பகல கபடி விளையாடி போட்டீங்க, ராத்திரி எங்கட போனீங்க? காவகரம் படத்துக்கு ரெண்டாவது ஆட்டத்துக்கு அவர் தான் கூட்டி போனாரு. அதுங்க மாமா, சேதுக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்துங்க, நிக்கவே இல்லைங்க. நாங்க டாக்டர் கிட்ட போய் கேட்டோம்ங்க, காவக்கார சினிமா போய் நாலு தடவை பாரு நின்றுமுன்னு சொன்னாருங்க. நாங்க படம் போய் பார்த்தோங்க மாமா, தியேட்டருக்குள்ளேயே கப்புன்னு சேதுக்கு நின்று போச்சுங்க. நின்று போச்சு. ஆனா எங்க கோயில நாங்க களவு போகிறது தெரியுமா? அப்படிங்களா? எப்படி அத்திரி ஊர் சுத்திட்டு இருந்தா? மாமா ஒரு முக்கியமான விஷயம்ங்க, அந்த டாக்டர் பேரு கதிரேசனாமாங்க. இப்ப இவர் எதுக்கா என்ன அடிச்சாரு? இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலன்னு போறாம டாக்டர் பட்டம் அவார்டு எல்லாம் சும்மா கிடைக்குமா? அதெல்லாம் வாங்கினவங்க கேட்டா தானே தெரியும். நீனா குடுக்கறவங்க கால கையில விழுந்து கெஞ்சிடு. அவங்களோட என்ன நாலு கட்டு போச்சு மாமி, ஆனா விட்டதை பிடிக்காம வீட்டுக்கு போக மாட்டேன். நீ பஞ்சவாண்ட ஒரு பரம்பரை நாட்டை வச்சு தோத்துட்ட. நாலு கட்டு வீடு 2000 ரூபாய், இதுக்கு போய் விட்டத்தை பிடிக்கிற சட்டத்தை பிடிக்கிற பேசாம ஆடு மாப்பி. என்னடா இதுக்கு பேர் பிசியாடா? தம்மு கழுவ பிரசம் வச்சு காது கட்டு தேய்ச்சிட்டு இருக்க போன நாயா? அப்படியே கீழே குனிஞ்சு பாரு, மேல வா. இவ்வளவு பெரிய பாறையில மோதி நிக்குது சீப்பு, அது மேல எதுக்கு ஒத்த கால வச்சு தம் கட்டுற? இப்ப எதுக்கு நீ முறுக்கிட்டு நிக்கிற? என்ன பண்றீங்க? பயவிடுங்க, இருமா பேசிட்டு இருக்கிறோம்ல. வந்தவளை விட்டு வளவன் பேசிட்டு இருக்கீங்க, மாங்காய் தேடி தாங்க புடுங்க. என்ன புடுங்குறது? இந்த தோப்புக்கு சொந்தக்காரன். இந்த விஷயத்தை கண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க. தப்பா நினைக்காதீங்கண்ணா,
உங்களை பார்த்தோன்னு தோப்புக்கு சொந்தக்கார மாதிரி தெரியுங்க, நான் பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சது, ரெண்டு அப்பா பிட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்கண்ணா, அண்ணா கால் விழுந்து கேட்கறேன், மன்னிச்சிருங்கண்ணா, இப்படித்தான் நல்லாவே காவ காக்குறீங்க. இந்த தோப்புக்கு சொந்தக்கார நீ தாங்க, என்ன அந்த தோப்புக்கு வேலை? அது என்னம்மா இழுத்து பிடிச்சு வித்தா ஒரு 20,000 ரூபாய் போகுங்க. யானுங்கண்ணா இழுத்து புடிச்சு விக்கிறதுக்கு, அது என்ன எரு மாடுங்களா, இழுத்து புடிக்காம வித்தா அது எவ்வளவுக்குண்ணா போகும்? என்னங்க ஒரு 15,000 ரூபாய்க்கு போகும். யோ நான் உனக்கு 25,000 ரூபாய் தரேன், இந்த தோப்பை எனக்கு கொடுத்துரு, செக் புக் கொடுறே. 25,000 ரூபாயா? உன் பேரு பாக்கெட் தலையா? யோ நீ சும்மாடியா, உன் பேரு சொல்லு. பிச்சாண்டி. ஆமா நாட்டுக்கு ரொம்ப தேவையான பேரு. தாயே இருப்பா, தோப்பை நான் விலைக்கு வாங்கியாச்சு, இனிமே இந்த தோப்பு என்னது, ஒழுங்கா நாய் மாதிரி காவல் காருங்க. அங்க பார்க்கா ஒரு புள்ள செருப்பு காலோட நடந்து வரத, யாருமா அதே செருப்பு காலால நாட்டை மிதிக்க கூடாதுமோ? ஏய் கேவி, இது செருப்பு இல்ல, அது என்ன கழுதையோ, நாட்டை மிதிக்க கூடாதுமா, திருப்பி போங்க. ஏய் கேவி, நான் முன்ன வச்சு கால பின்ன வைக்க மாட்டேன். தட் இஸ் ஐஸ்வர்யா. பாயில கண்டு கண்டு கேலா வச்சு நீங்க பாத்தியா, துமுறு பிடிச்சதுல. ஏமா செருப்பு போட்டுட்டு நாத்து மிதிக்கிறிய, நாத்து உடஞ்சி நட்டமாயிராது? நான் அப்படித்தான் மிதிப்பேன், என்னமோ பெரிய டாட்டா பிர்லா இண்டஸ்ட்ரி நடத்துறீங்க, என்ன அப்படி வந்துற போது? பாய் இந்த வயல் என்ன வேலை? வயலுக்கு சொந்தக்காரங்க அந்த வாராங்க, அவங்க கிட்ட பேசிக்க. அங்க பாருடி அந்த குரங்கு கூட்டம், இவங்க வயல் தானா, தள்ளி பயலுக்கு பாருக்கு பாத்துக்கிறேன். அங்க பாரு அந்த செக் பாட்டி. மாமி இன்னைக்கு செக்ல கையெழுத்து போட்டு செக் புக்கு கிழிச்சிட வேண்டியதான். கிழி மாப்பி பாருங்க மாலாலி, செருப்பாட்டு நாத்து நிச்சயம் இல்லாம வயக்காட்ட விலைக்கு ஆகுறாங்க. கண்ணு வெயிட்டு கண்ணு வெயிட்டு கண்ணு வெயிட்டு, என்ன உனக்கு தெனா விட்டு அதிகமாயிட்ட போது, வயல விலைக்கு கேட்டேன் நீ, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நேத்துக்கு ஒரு மாங்காய் தலையை மாங்காய் தோப்பு விலைக்கு வித்தானுங்கிறக்காக இன்னைக்கு வயல கேக்குறியா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ விக்கிறியோ இல்லையோ, நான் விரும்பிட்டு விலைக்கு வாங்க போறேன், விலை என்ன சொல்லு? என்ன விலையா? பாத்துட்டு இருக்கிறியா? மம்முட்டிய மண்டையை வெட்டுறா. என்ன நீ விரும்பினா, இரவு நேரம் விலைக்கு வாங்குவியா? ஆமா. யூ வாண்ட் வயல? எஸ் பையே. மாமி என்ன பையன் பையனே? மாமி தமிழ்நாட்டில் பெண்கள் விரும்பினால் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். மாமி ஓ நீ அங்க அங்க பாட்டி மகளே. யோ உன் பேர் என்னையா? குழந்தைக்கு என்ன பேர் வைக்கல, நேத்துக்கு தான் குப்பர விழுந்தது. எப்படி எல்லாம் வேட்டும் பேரை சொல்லு. ஏதோ ஒண்ணு போட்டு கொடுமா. எங்க வயல என்ன? பிளாங்க் செக்ல சைன் போட்டுருக்க, எவ்வளவு நேரம் ஃபில் பண்ணிக்கோ. மாமி மாப்பி உங்ககிட்ட என்ன இருக்கு? மாமி ஒரு கட் வீடு இருக்கு மாப்பி. அதுல மாமி காசு? ஓ காச்சா 5-9 இருக்கு. கேப்டன் உங்ககிட்ட? ஏங்கடியா 1,000 ரூபாய் இருக்கு. எங்கிட்ட ஒரு 2 ரூபாய் இருக்குது. ஏத்த அது செல்லாத நோட்டுனே. அது விட்டு பரவாயில்ல. சரி அட்ரஸ் எத்தனை நின்று? 5 ஆம்படிங்க மாமி. அப்போ உனக்கு 2 எனக்கு 2 அந்த நாய்க்கு 1. எனக்கு 1 பத்தாது. 1.5 ரூபாய்க்கு ஒண்ணு தாட்டா. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி கொடுங்க, இந்தாங்க கவுங்க. என்னது ஐயா? நீ கவுங்க. என்னது? அட நீங்க எடுத்துங்க. இந்த செக்குக்கு மேல 9 ரூபாய் இருக்குது. இப்போ நீங்க பொம்பளைக்கு ஆசைப்பட்டீங்க, சொத்து விலைக்கு வாங்கினீங்க, இப்ப நாங்க ஆம்பளை ஆசைப்படுறோம், பொம்பளைகள் விலைக்கு வாங்குறோம். என்னது? உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டேன்னு மாப்பி இங்கிலீஷ்ல கொல்லுது. Look at them, country brutes. According to section 1, 2, 3, 4, 5, 6. என்ன மாமி இது? என்ன மாப்பி இது கூட புரியலையா? நான் இங்கிலீஷ்ல வாய மூடிட்டேன்னு சொன்னேன், இது புரியலையா உனக்கு? மாமி நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் மாமி, ஆனா யாருக்கு பேசுன புரியாது. அதுதான் உனக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. ஏய் இடியட். மாப்பி உன்னை தான் மரியாதையா கூப்பிடுறான். ஏய்